நிபுணர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமையகத்தில் ஆவின் நிறுவன நிர்வாக பயிற்சி மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக திருச்சியில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கையெழுத்திட்டார். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இம்மாதம் ஆவின் நிறுவனத்தில் 6.9 விழுக்காடு மின்சாரம் சேமித்துள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் சேமிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆவின் பால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்றால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்தார். அப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லையா? நம்ம எம்ஆர்பி தாண்டி யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. அது நீங்கள் அப்படிப்பட்ட குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நம்ம கன்சியூமர் ஒரு இடத்துல சொல்ல முடியாது. நீ எந்த பால் படுத்தலானே நீங்கள் வந்து ஒவ்வொரு குக்கிராமமாக ஒவ்வொரு தெருவாக போய் நம்ம விற்பனை நிலையம் வைக்க முடியுமானா அது நடைமுறை சாத்தியமில்லை. அது எக்கனாமிக்கலாகவும் வயபிள் இல்லை. அதனால் நம்ம வந்து ஹோல்சேல் டீலர்ஸ் அதுக்கு பிறகு ரீட்டைல் டீலர்ஸ் மூலமாக தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் சொல்லக்கூடிய மளிகை கடைகள் வந்து இந்த ரீட்டைல் டீலர்ஸ் வந்து எடுத்து விற்கக்கூடியது. அதில் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன குற்றச்சாட்டு வந்து நாங்கள் அதை கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை பார்க்க சொல்லி அதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கோம். நீங்கள் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரலாம். இந்த இடத்துல இந்த இப்படி சேல் பண்ணாங்கன்னு எந்த பொருளுமே எம்ஆர்பிக்கு மேல் விற்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது ஆவின் பொருள் மட்டும் இல்லை. அப்படி விற்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நிச்சயமாக நம்ம நடவடிக்கைக்கு மேற்கொள்வோம். நிச்சயம் பார்ப்போம். அவருடைய இஷ்யூஸ் பார்த்துக்கலாம்.